Hi friends, welcome to Parenthood. ஒரு குழந்தை உருவானதும் பிரெக்னன்சி கிட்ல கன்ஃபார்ம் செஞ்சு அடுத்தடுத்த வாரங்களில் இருந்தே குழந்தையோட குரோத்தை நாம மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். குழந்தை பிறந்ததும் வர முதல் அழுகையில தொடங்கி தலை நின்று தவழ்ந்து உட்கார்ந்து நடக்கிற வரைக்கும் எல்லாமே சரியா செய்யறாங்களான்னு கவனிச்சு ஒரு வயசான அப்புறமா ரிலாக்ஸ்டா இருக்கலான்னு யோசிக்கிற டைம்ல பெரும்பாலும் அம்மாக்களிடம் கேட்கப்படுற கேள்வி உங்க குழந்தை பேசுறாங்களா. ஒரு வயசு, ஒன்றரை வயசு, ரெண்டு வயசு கடந்தும் குழந்தை எந்த விதமான வார்த்தையும் சொல்லாம பேச்சு தாமதமா இருக்கப்போ ஒரு அம்மாவா நமக்கு நிறைய பயமும் கன்ஃபியூஷன்ஸும் வரும். இது வெறும் ஸ்பீச் டிலே தானா இல்ல ஆட்டிசம் மாதிரி வேற ஏதாவது பிரச்சனையா இருக்குமாங்கிற பயம் கண்டிப்பா வரும். பயப்படாதீங்க, ஒரு சில விஷயங்களை உங்க குழந்தைகிட்ட கவனிச்சிங்கன்னா கண்டிப்பா இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். இதற்கு நீங்க எந்த விதத்திலையும் காரணம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்க குழந்தைய பேச வைக்கிறதுக்கான முயற்சியை நீங்க செய்யலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல பேச்சு தாமதமாகறதுக்கான காரணங்கள், ஆட்டிசம் ஸ்பீச் டிலே ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம், ஆட்டிசம் இருக்க குழந்தையோட பிஹேவியர், ஆட்டிசம் இல்லாமல் வெறும் ஸ்பீச் டிலே மட்டும் இருக்க குழந்தையோட நடவடிக்கை, குழந்தைய பேச வைக்கிறதுக்கான டிப்ஸ், இதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பேரண்ட்ஹுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல ஸ்பீச் டிலேக்கான காரணங்களை பார்க்கலாம். குழந்தைக்கு ஹியரிங் டிசபிலிட்டி இருந்தாலும் பேச்சு தாமதமாகலாம். குழந்தை பேசுறதுக்கு முன்னாடி கத்துக்கிறது தான் ரிசப்டிவ் ஸ்கில். குழந்தை நல்லா நாம பேசுறத கவனிச்சாதான் அவங்களால பேச முடியும். நீங்க கொடுக்கற சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷனை உங்க குழந்தை ஃபாலோ பண்றதுக்கும் புரியறதுக்கும் கஷ்டப்பட்டா கண்டிப்பா ஹியரிங் டெஸ்ட் பண்றது அவசியம். குழந்தையோட மைல் ஸ்டோன், அதாவது தவழ்றது, தலை நிக்கிறது, இது எல்லாமே உங்க குழந்தைக்கு கொஞ்சம் லேட் ஆகி நடந்திருந்தா ஸ்பீச்சும் கூட இதே மாதிரி லேட்டாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைக்கு அதிகப்படியாக ஸ்க்ரீன் டைம் கொடுத்து வெளியே சோஷியலாவோ ஃப்ரெண்ட்ஸோடையோ வீட்டில் இருக்கவங்களோடையோ குழந்தை பேசாமல் ஃபோன் கூட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ கண்டிப்பாக ஸ்பீச் டிலே இருக்கும். லாஸ்டாக ஆட்டிசம் இருக்க குழந்தைங்களுக்கும் ஸ்பீச் டிலே இருக்கும். குழந்தைக்கு ஸ்பீச் டிலே இருந்தால் உடனே அதை ஆட்டிசம்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டாம். ஆட்டிசம்க்கும் ஸ்பீச் டிலேக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது, ஆட்டிஸ்டிக் குழந்தை எப்படி நடந்துப்பாங்க, வெறும் ஸ்பீச் டிலே இருக்க குழந்தை எப்படி நடந்துப்பாங்கன்னு முதல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கலாம். முதல் டிஃப்ரென்ஸ் வந்து ஐ கான்டாக்ட். ஒரு நார்மல் குழந்தை நீங்கள் பேசுகிறப்போ முகம் பார்த்து உங்களுடைய ஐஸ் பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஆட்டிஸ்டிக் சைல்டு ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அடுத்ததாக குழந்தைய பேர் சொல்லி கூப்பிடுறப்போ நார்மல் சைல்டு நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. மேபி ஒன் ஆர் டூ டைம்ஸ் அவங்க ரொம்ப பிஸியாக இருந்தால் ரெஸ்பான்ஸ் லேட் ஆகலாம். ஆனால் மேக்ஸிமம் டைம் நார்மல் சைல்டு பேர் சொன்னீங்கன்னா திரும்பி பார்ப்பாங்க. மூணாவதாக நீங்கள் செய்கிற சவுண்டு, எக்ஸ்ப்ரெஷன்ஸ், இது எல்லாமே நார்மல் சைல்டு இமிட்டேட் பண்ணுவாங்க, ரோல் ப்ளே பண்ணுவாங்க. ஆனால் ஆட்டிஸ்டிக் சைல்டு கண்டிப்பாக இந்த மாதிரி செய்ய முடியாது. ஃபோர்த் ஒன், நீங்கள் செய்கிற கெஸ்டர்ஸ், அதாவது ஹேண்ட் மூமெண்ட்ஸ், பாய், சியு, ஃப்ளையிங் கிஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நார்மல் சைல்டு பண்ணுவாங்க. ஆட்டிஸ்டிக் சைல்டு இதை கம்மியாக செய்யலாம் அல்லது செய்யாமலும் இருக்கலாம். ஃபிஃப்த் ஒன், வாயால் எனக்கு இது வேணும்னு குழந்தை சொல்லாட்டியும் வேணுங்கிறத கை காட்டி இது வேணும் அது வேணும்னு ஒரு நார்மல் சைல்டால் சொல்ல முடியும். ஆட்டிஸ்டிக் சைல்டு அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இங்கே வா போ அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு நார்மல் சைல்டால் நல்லாவே புரிஞ்சிக்க முடியும். உங்களுடைய மொழி அவங்க நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. பிரிட்டன் பிளே, அதாவது வீட்டில் இருக்க அம்மா மாதிரி கரண்டி வச்சு சமைக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்களை நார்மல் சைல்டு கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஆட்டிஸ்டிக் சைல்டு கிட்ட இந்த மாதிரி பிரிட்டன் பிளே ரொம்ப ரொம்ப ரேர். அடுத்து நம்ம ஆட்டிசமோட வார்னிங் சைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் சொல்ல போகிற வார்னிங் சைன்ஸில் உங்கள் குழந்தைக்கு எல்லாமே இருந்தாலும் அல்லது உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக உங்கள் குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கும்னு இதை பார்த்ததுக்கப்புறம் தோணினாலும் கண்டிப்பாக ஒரு ஓடி, அதாவது ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டை பாருங்கள். லேக் ஆஃப் ஐ கான்டாக்ட், ஐ கான்டாக்ட் இல்லாமலும் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நகர்றப்போ அதை விஷுவலாக ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது,
பனிரெண்டு மாசம் வரைக்கும் உளறல் மொழியும் பதினெட்டு மாசம் வரைக்கும் எந்த விதமான பேச்சுமே குழந்தை பேசாமல் இருந்தால் கண்டிப்பாக நாம் அதை கவனிக்கணும். பெயர் சொல்லி கூப்பிடுறப்போ எப்பவுமே குழந்தை திரும்பி பார்க்காம ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருந்தால் இதையுமே நீங்கள் ஒரு வார்னிங் சிக்னலாக எடுத்துக்கணும். தொடர்ந்து ஒருவியே விதமான ஆக்ஷன்ஸை ரெப்பட்டிட்டிவாக பண்ணிட்டு இருந்தால் இது மேபி ஆட்டிசமோட சைனாகவும் இருக்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது லேக் ஆஃப் கெஸ்டர்ஸ், ஸ்மைலிங் ஆர் லாஃபிங். நம்ம சிரிக்கிறப்போ அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி சிரிக்காமல் ஃப்ளையிங் கிஸ், பை பை இந்த மாதிரி எந்த விதமான கெஸ்டர்ஸ் இல்லாமல் இருந்தாலும் சோஷியலைஸ் ஆகாமல் குழந்தை தனியாக விளையாடுறதுல அதிக ஆர்வமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டை பார்க்க வேண்டியது அவசியம். ஸ்பீச் டிலே மட்டும் இருந்து ஆட்டிசம் இல்லாத நார்மல் கிட்ஸால் கண்டிப்பாக அதிக நேரம் தனியாக விளையாட முடியாது. ஒரு கம்பெனி தேடி அவங்க வர ஆரம்பிச்சிருவாங்க. பேச முடியாட்டியும் ஒரு நார்மல் சைல்டு கண்டிப்பாக தனக்கு வேணுன்றத கைகளை காட்டியோ இல்லது வேறு விதமாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க. நார்மல் சைல்ட் சிம்பிள் கெஸ்டர்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு புரியும், லாங்குவேஜோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்போது ஸ்பீச் டிலே இருக்க குழந்தைய பேச வைக்கிறதுக்கான டிப்ஸ் பார்க்கலாம். எக்ஸ்பெக்டன் பாஸ். உங்கள் குழந்தைக்கு ரொம்ப ஃபேவரட்டான ரைம்ஸை பாதியில் பாஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஓல் மெக்டோனல்ஸ் ஹேர் அ ஃபார்ம், இந்த ரைம்ஸில் நீங்கள் அனிமல் சவுண்ட்ஸ் இந்த மாதிரி வர்ற டைமில் நீங்கள் பாஸ் பண்ணி உங்கள் குழந்தை சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணலாம். அடுத்ததாக உங்கள் குழந்தையோடைய தேவையை அவங்க வாயால் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே எல்லா விஷயமும் கைகளில் எடுத்து கொடுத்துடாதீங்க. ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணிவிட்டு ஸ்டோரி புக்ஸ், பிக்சர் புக்ஸ், உங்கள் குழந்தையோட ஃபேவரட் ரைம்ஸை நீங்களே பாடலாம். குழந்தை புதுசாக ஏதாவது வார்த்தை சொல்கிறப்போ கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஃப்ளாஷ் கார்ட்ஸ் மூலமாக சொல்லித்தரலாம். அதிகமாக ஒரே டைமில் நிறைய வார்த்தைகள் சொல்லித்தராமல் ரெண்டு மூணு வார்த்தை சொல்லித்தாங்க. லிப் மூமெண்ட்ஸ், வாயை நல்லா ஓப்பன் பண்ணி லிப்ஸ் மூவ் ஆகிறத உங்கள் குழந்தை பார்க்குற மாதிரி வார்த்தைகள் உச்சரிப்பை பார்க்க சொல்லி கொடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் பேரண்ட்ஹுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.